வணக்கம், வெல்கம். மை சேனல் என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஃபெஸ்டிவ் ஹால் சீரீஸ்ல அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ரேண்டமா இருக்க போகுது. டெக்கார் இருக்க போகுது, லைட்ஸ் இருக்க போகுது, கிச்சன் ஸ்டோரேஜ் இருக்க போகுது, அடுத்து வந்து இயர்ரிங்ஸ் அந்த மாதிரி வந்து கலந்து இருக்க போகுது. ஸோ அதனால வந்து இது ரேண்டம் ஹால்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ் எல்லாம் பிடிக்கணும், கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே இந்த வீடியோவும் லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இங்கேயும் போய் என்ன சப்போர்ட் பண்ணி பாருங்க. So without further delay, let's get into the video. It was like a sunny old day. I can sing. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபெஸ்டிவ் சீசன்லாம் வரதுனால நிறைய ஷாப்பிங் பண்ணுவோம். முக்காவாசி இப்போலாம் நம்ம வந்து எங்கே நேரில் போய் வாங்குறோம், எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் தான். ஆன்லைன் ஷாப்பிங்கில் எப்படி நிறைய நம்ம காசு சேவ் பண்ணுறது அப்படின்றத நான் இன்னைக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். பைசா வாப்பர்ஸ் அப்படின்ற ஆப் வந்து உங்களுக்கு அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் வந்து அதிகமாக மணி சேவ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த ஆப் மூலயமா நீங்கள் வந்து ரியல் அமௌண்ட்டை வந்து கேஷ்பேக்காக ஏர்ன் பண்ணுவீங்க. அதை நீங்கள் டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை பேடிஎம் வாலெட்லேயோ இல்லைனா வவுச்சர்ஸாக கூட நீங்கள் அதை ரிடீம் பண்ணிக்கலாம். பைசா ஆப்பர்ஸ்ல வந்து உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் இதுல வந்து நிறைய கேஷ்பேக் பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நான் வந்து இன்னைக்கு அமேசான் ஹால் தான் காட்ட போறேன். அமேசான்ல உங்களுக்கு 6.5% கேஷ்பேக் வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா, நான் இப்ப வேர் பண்ணிருக்க இந்த லேயர்ட் நெக்லஸ் தான். இந்த பெண்டன்ட் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின ஐட்டம். இது வந்து நான் நிறைய வாட்டி இந்த பிராண்ட் வந்து நான் உங்களுக்கு ஹால்ல வந்து காட்டிருக்கேன். மினியூட்டே அப்படின்ற பிராண்ட்ல இருந்து அவங்க வந்து வேற லெவலுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டெய்ன்டி பெண்டன்ஸ் இயர்ரிங்ஸ் அண்ட் பிரேசஸ் எல்லாம் வந்து அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிராண்ட் கிட்ட இருந்து ஒரே ஒரு லேயர் செயின் இருந்தது. நான் வந்து ரொம்ப நாளா பாத்துட்டே இருந்தேன், வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. தென் இந்த வாட்டி வந்து சரி ஓகே சேல் போயிட்டு இருக்கு, வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கிட்டேன். இதை வந்து நான் கோல்டன் கலர் மெட்டல்ல சூஸ் பண்ணேன். நீங்க வந்து இத ரோஸ் கோல்ட் அண்ட் சில்வர்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம். மத்த லேயர் பெண்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த ரெண்டு இது வந்து ரெண்டு செயின் தனித்தனியா வரும் இல்லையா, அந்த கிளாம்ப் வந்து ஒன்னா இருந்தாலும் செயின் ரெண்டு ரெண்டு தனித்தனியா இருக்கும். பட் இதுல என்னன்னா, இந்த செயின் இருக்கு இல்லையா, இது வெறும் குட்டி செயின் தான். இது வந்து இங்க இந்த பெரிய செயினோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ வந்து உங்களுக்கு சிக்காகாது. அது மட்டும் இல்லாம இங்க கழுத்துல போடும் போது ஒண்ணுக்கு ஒண்ணு சுத்திட்டு ஒரு மாதிரி கிளம்பியா தெரியாது. சோ இந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணிருக்கனால பாக்குறதுக்கு வந்து டீசென்டா அப்படியே பெர்ஃபெக்டா இருக்கு. அப்படியே கோல்டு செயின் மாதிரி இருக்கு. இது ஆக்சுவலி கோல்டு பிளேட்டட் அப்படின்னு அதுல போட்டிருந்ததை நான் பார்த்தேன். இதை வந்து நீங்க எத்தனை வாட்டி யூஸ் பண்ணாலும் கலர் போகாதான். நான் வந்து இந்த பிராண்ட்ல வாங்கி பல மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பெண்டன்ஸ் எல்லாம். அது வந்து எனக்கு இன்னும் கலர் போகல, அப்படியே புதுசு மாதிரி இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். சோ கிட்ட பார்க்க இது இப்படிதான் இருக்கு. அண்ட் அதோட குவாலிட்டி வந்து அந்த ஸ்டோன்லயே உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் இந்த பெண்டன்டோட செயின் வந்து ரொம்ப மெலிசா இருக்கு, அதனால அது இன்னும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நீங்க அமேசான்ல 621 ருபீஸ்க்கு இப்ப சேல்ல நீங்க வந்து பாக்கலாம். பட் இது வந்து பைசா வாபஸ் ஆப் மூலமா நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை நீங்க 581 ருபீஸ்க்கே நீங்க எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் 40 ருபீஸ் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகுது. ஸோ இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து நான் இந்த ஸ்டார் தான் வாங்கியிருந்தேன். நீங்க ஒரு சில வீடியோஸ்ல பின்னாடி ஒரு ஸ்டார் லைட் எரியற மாதிரி பார்த்துருப்பீங்க, அதுதான் இது. இது வந்து பின்னாடி பேட்டரி ஆப்ரேட்டட். இதுல வந்து நிறைய மாடல் இருக்கு, ஸ்டார் இருக்கு, மூன் இருக்கு, அடுத்து கிளவுட்ஸ்ல ரெயின்போ வர மாதிரி, அடுத்து லவ் அதெல்லாம் போட்டிருந்தது. நான் வந்து ஸ்டார் கியூட்டா இருக்கே அப்படின்னு இதை வாங்கினேன். ரொம்ப சீஸியா இல்லாம இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஆன் பண்ணா இப்படிதான் இருக்கு, மாதிரி குட்டி குட்டி பல்ப்ஸ் இருக்கு உள்ள. இது வரும்போதே எனக்கு ஒரே ஒரு பல்ப் ஒர்க் ஆகாம இருந்தது. அது எங்க டேடி என்னமோ பண்ணாரு, அது அதுக்கப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து இப்படி பேக்ரவுண்ட்ல வைக்கும் போது வீடியோல பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட நைட் ஸ்டாண்ட்ல எங்கேயாவது வந்து இதை ஆன் பண்ணி நைட் லேம்பா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு கியூட்டான ஒரு ஹோம் டெக்கார். இதை வந்து நீங்க உங்களோட கிட்ஸோட ரூம்லயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கேர்ள்ஸ் யாரும் பாக்குறீங்கன்னா உங்க ரூம்ல இது சரியான ஒரு ஆட் ஆனா இருக்கும். இது எப்பயுமே நீங்க லைட் ஆன் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்ல, லைட் ஆஃப் பண்ணி வச்சாலே இது ரொம்ப கியூட்டா இருக்கு. இதுக்கு வந்து பேட்டரி அட்டாச்சா வராது, நம்ம தான் அதை தனியா மாட்டிக்கணும். ஸோ இதுதான் அடுத்த ஐட்டம். அமேசான்ல இதோட பிரைஸ் வந்து 379 ருபீஸ். நீங்க பைசா வாபஸ் ஆப் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 364 ருபீஸ் தான். இதான் அடுத்த ஐட்டம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு காமெடியான ஒரு சம்பவம். இந்த ஃப்ளஃபி சாக்ஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி புசு புசு சாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வின்டர் டைம் வருது, மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்ப கூட. சோ நான் முக்காவாசி வீட்டுல வந்து சாக்ஸ் போட்டு தான் சுத்திட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப கோசியா இருக்கும். லிஸ்டிங் போட்டோ வந்து இந்த முயல் குட்டி இருக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து நம்ம ஷீன்ல பாத்துருப்போம் அந்த இதை. அதை பார்த்துட்டு சரி ஓகே அதே மாதிரி வரும்
வரும் போல அப்படின்ட்டு வந்து வாங்கினேன். பட் இது வந்து பிளெயினான ஒரு ஃபிளஃபி சாக்ஸ், இது பிளெயினா இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து நல்ல புஸ் புசுன்னு சாஃப்டா இருக்கா, அதனால நான் வச்சுக்க போறேன். இது வந்து 299 rupees, அது வந்து அமேசான்ல. இதுல நிறைய கலர்ஸும் இருந்தது, நான் வந்து பிங்க், ஆப்வியஸா பிங்க் தான் எடுத்தேன் நான். இது வந்து இன்னும் நான் போட்டு பார்க்கல, இதுலயே மாட்டி இருக்கு, இது இப்படியே தான் வந்தது, கவர் எதுவுமே போடல. பார்த்துட்டு இது நல்லா சாஃப்டா இருக்கு, ஆனா எனக்கு வந்து அந்த முயல் குட்டி காதெல்லாம் இருந்தது ஓகேவா, அது அந்த மாதிரி வரும் பார்த்தேன். இட்ஸ் ஓகே, இதுவும் கியூட்டா தான் இருக்கு. இதுதான் அடுத்த ஐட்டம். இதோட பிரைஸ் வந்து அமேசான்ல நான் சொன்ன மாதிரி 299. இதுவே நீங்க பைசா வாபஸ் ஆப் மூலமா வாங்குனீங்கன்னா 280 rupees தான். நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு பெரிய டப்பா இருக்கு. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்ல வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கியிருந்தேன். நானும் இல்லை, வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்லாம் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து நாங்கள் அப்பப்போ வேற பாட்டில் வாங்கி மாற்றிக்கிட்டே இருப்போம். அப்பப்போ அமேசானில் ஏதாவது பாட்டில் செட் போட்டு யூஸ் பண்ணுவோம், அது அதுக்கப்புறம் என்ன ஆகணும், கொஞ்ச நாள் அது உடஞ்சிரும், ஏதாவது ஆயிரும், அதனால திருப்பி இதே மாதிரி பெட் பாட்டில்ஸ்க்கே மாறிடுற மாதிரி இருக்கும். அதனால இந்த வாட்டி திருப்பி வாங்கினேன், ரொம்ப கியூட்டாக இருந்தது. இது வந்து செட் ஆஃப் 6 வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு இதுல. இது ஆக்சுவலி பார்க்க நல்லா இருக்கா, இந்த மாதிரி கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் போட்டு. இது வந்து பாட்டில் ரொம்ப மெலிசா இருக்கு, அதனாலதான் இவ்வளவு ஹைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. கேப்லயும் அதே மாதிரி கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுல வந்து சின்ன பையன் இருக்கறனால பாட்டிலோட ஓபன் வந்து ரொம்ப பெருசா இருந்தா அவன் குடிக்க கஷ்டப்படுவான் அப்படின்ட்டு இந்த மாதிரி சைஸ்ல எடுத்தேன். அண்ட் இதுவும் பாக்குறதுக்கு கியூட்டா இருந்தது. சோ இது பாத்தீங்கன்னா 1 liter பாட்டில் தான், இது வந்து பிளாஸ்டிக். இது ஆறுமே சேர்த்து உங்களுக்கு அமேசான்ல 499 rupees கிடைக்கும். இதுவே நீங்க பைசா வாபஸ் ஆப் மூலமா வாங்குனீங்கன்னா 479 rupees நீங்க வாங்கிக்கலாம். இதுதான் அடுத்த ஐட்டம். அடுத்து இந்த பெரிய டப்பா தான். இதுல வந்து கிச்சன் ஸ்டோரேஜ்க்கு வந்து ஒரு இது வாங்கியிருந்தேன், கிச்சன்ல வந்து இந்த மசாலா எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இது. இதுதான், இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா பிளாஸ்டிக் இந்த மாதிரி இருக்கு. இது இப்படி ரொட்டேட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க கிச்சன்ல மசாலா, உப்பு, மிளகா தூள் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு தான். இது பாக்குறதுக்கு வந்து குட்டி குட்டி பல்பு மாதிரி இருக்கு. இத வந்து இப்படி இதுல இருந்து எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன், இந்த மாதிரிதான் இருக்கு. இந்த மவுத் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குட்டியா இருக்கறனால நீங்க கையிலயும் கொட்டி நீங்க போடுறது இல்ல எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் இதுல நீங்க வந்து ஸ்பூன் எல்லாம் போட்டு வச்சுக்க முடியாதா, அது ஒண்ணு. நிறைய குப்பை வைக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து ஒரு கார்னர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் நிறைய சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாம இது இப்படி சுத்தின மாதிரி இருக்கறனால நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா அமேசான்ல 349 rupees தான், ஃபுல் பிளாஸ்டிக் உங்களுக்கு. இதோட குவாலிட்டி வந்து இந்த ரேட்டுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு, லைக் ஃபுல் பிளாஸ்டிக்ன்றனால 349 வருதுன்னு நான் சொல்வேன். இதுவே நீங்க பைசா ஓபர்ஸ் ஆப்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 335 rupees தான். உங்களுக்கு தேவைனா கண்டிப்பா நீங்க வந்து இதை வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஃபேரி லைட்ஸ் எடுத்திருந்தேன். இது வந்து 3 meter, இது வந்து ரைஸ் லைட்ஸ் அந்த மாதிரி என்னமோ வேற ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி காப்பர் வயர்ல இருக்கு, இது பாக்குறதுக்கு இத்தனுண்டாதான் இருக்கு, பட் ஆனா இது வந்து 3 meter இருக்கு. இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட், சோ தட் நீங்க வந்து பிளக் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஆக்சுவலி எங்க அம்மாக்கு வாங்கினேன், அவங்க வந்து ஆர்த்தி பிளேட்டுக்கு வந்து இந்த கல்யாண வீட்டுக்கு எல்லாம் போய் வைப்பாங்க இல்லையா, அந்த ஒரு பெரிய டேபிள்ல, அந்த டேபிள வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக இந்த இது கேட்டிருந்தாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம நம்ம போற இடத்துல அந்த பிளக் பாயிண்ட் எல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. சோ இது பேட்டரி ஆப்ரேட்டர்ன்றனால ஈஸியாவும் இருக்கும். நானும் இதை இன்னொன்னு வச்சிருக்கேன், இதுதான் நான் வந்து பேக்ரவுண்ட் அந்த ஏ இதுல எல்லாம் மாட்டி வச்சிட்டு இருந்தேன். சூப்பரா இருக்கு இது. இது வந்து பேட்டரியோட வராது, நம்ம தான் வாங்கி தனியா மாட்டணும். இது வந்து வார்ம் ஒயிட் கலர்லாம் எடுத்திருந்தேன், இது வாட்டர் ப்ரூஃப் வேற. அண்ட் இது வந்து ஷாக் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, பயப்படாம நீங்க வாங்கலாம். இதை வந்து அமேசான்ல 199 rupees சேல் பண்றாங்க. பைசா வாபஸ் ஆப் மூலயமா வாங்கினீங்கன்னா இது 191 rupees தான். இல்ல சும்மா பின்னாடி வந்து உங்களுக்கு ஏதாவது டெக்கோர் பண்ணும் அப்படின்னா கூட இந்த இது வாங்கலாம். இதுல வந்து உங்களுக்கு அந்த ஒயர் ரொம்ப தெரியாது, நிறைய ஃபெரி லைட்ஸ் எல்லாம் அந்த பிளாக் கலர் ஒயரு, ஒயிட் கலர் ஒயர் இருக்கும், அது மாதிரி இருக்கும். இது வந்து டீசென்டா அந்த ஒயரே தெரியாது, வெறும் அந்த லைட் மட்டும் அங்கங்க தெரியும், சூப்பரா இருக்கும். அடுத்தது வந்து ஜாவரி பர்ல்ஸ்ல இருந்து இந்த ஜும்கி எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு பெரிய கிராண்டான ஒரு இயரிங், இதுதான் அது. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, கிட்ட பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கு, நல்லா ஒரு ட்ரெடிஷ்னலா இதுவா இருக்கு. இது வந்து இவ்வளோ பெருசா இருக்கு தெரியுதா, அந்த மேல இருக்கிறது வந்து என் காதே வந்து கவர் பண்ணிருது. கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, பட் ஃபுல்லா கிராண்டு, வேற லெவல் கிராண்டு. இந்த இயரிங் போட்டுட்டு நீங்க குட்டியா ஒரு கோல்டு செயின் போட்டீங்கன்னா கூட பெர்ஃபெக்டா இருக்கும், வேற எதுவுமே நீங்க வந்து போட வேண்டாம். இதுவே வந்து ஷோ ஸ்டாப்பர்னு சொல்லலாம். இதுல வந்து உங்களுக்கு சைட்ல எல்லாம் அந்த குட்டி குட்டி முத்து தொங்குறதும் ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து அமேசான்ல 248 rupees சேல் பண்றாங்க. பட் இதுவே நீங்க பைசா ஓபஸ் ஆப் மூலமா வாங்குறீங்கன்னா 202 rupees தான். ஃபுல்லோ பெரிய இயரிங் வந்து 200 நீங்க கண்டிப்பா
கண்டிப்பா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூபெல்லா அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஒரு கிறிஸ்டல் ஜெர்கோனியா ரிங் வாங்கியிருந்தேன். இப்போ நான் வந்து ஒரு ரிங் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து சில்வர் ரிங். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். எனக்கு அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்லாம் பார்த்துருப்பீங்களா, டைமண்ட் சாலிட்டர் ரிங்லாம், அது எப்படி இருக்கும் எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அதெல்லாம் நம்மளால இன்வெஸ்ட் பண்ணி வாங்கவே முடியாது. அதனால நான் வந்து அதுக்கு கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி இந்த சில்வர் ரிங் வாங்கினேன். இதை வந்து பல வருஷமா போட்டுட்டு இருக்கேன், அதனால இப்போ கொஞ்சம் மாத்தி பார்க்கலாம் அப்படின்றதுனால இந்த பிராண்ட்ல அதே மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு ரிங் எடுத்திருந்தேன். இவ்வளோ பெருசா இருக்கும்னு எதிர்பார்க்கல. இதுதான் அந்த ரிங். நான் வந்து இந்த ஸ்கொயர் மாடல்ல எடுத்திருந்தேன். நான் எப்பயுமே வந்து அந்த ரவுண்டா இருக்கிற மாதிரி தான் எடுப்பேன். இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு இந்த மாடல்ல எடுத்திருந்தேன். இது வந்து அட்ஜஸ்டபிள் கூட. இது எனக்கு இன்னும் தெரியல உங்களுக்கு வந்து அந்த கலர் போகுதா என்ன ஏதுன்னு, ஏன்னா நான் இப்பதான் வாங்கினேன். போட்டா இப்படிதான் இருக்கு. என் கையே வந்து குட்டி கை, அதுல பாருங்க அப்படியே பெருசா. இந்த மாதிரி யாராவது எனக்கு, யாராவது இல்லை, இந்த சைஸ்ல எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பு இல்லை. பட் ஆனா யூ கேன் ஆல்வேஸ் ட்ரீம் ரைட். இல்லைன்னா நம்மளே வந்து காசு சேர்த்து வச்சு ஏர்ன் பண்ணி வாங்கிக்கலாம். நடுவில் இருக்கிற ஸ்டோன் வந்து செம குவாலிட்டியா இருக்கிற மாதிரி தெரியுது, உங்களுக்கு நல்ல லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது வந்து வேர்த்ன்னு சொல்லுவேன். பட் இதுவே நீங்க வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு செட்டே ஆகாது. கையை விட அந்த ரிங் வந்து ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும், ஆக்வர்டா தெரியும். நீங்க குட்டி சைஸ், குட்டி சைஸ்னா இதுலயே வந்து வேற மாதிரி குட்டி ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது ட்ரை பண்ணலாம். இதோட பிரைஸ் வந்து இப்போ அமேசான் சேல்ல 206 ருபீஸ்க்கு சேல் ஆயிட்டு இருக்கு. பட் பைசா வாபஸ் மூலமா நீங்க வாங்கினீங்கன்னா 193 ருபீஸ் தான். ஸோ அதனால இதுவே நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் போறீங்கன்னா கை இப்படி சும்மா இருக்கிறதுக்கு, எங்க ஏறிங்க டோக், இப்படி சும்மா இருக்கிறதுக்கு நீங்க வந்து அந்த மாதிரி ரிங் போட்டுக்கிட்டீங்கன்னா அழகா இருக்கும். எல்லோ சைம்ஸ் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இன்னொரு ஒரு ரிங் எடுத்திருந்தேன். இது வந்து பக்காவா ஒரு வெட்டிங் ரிங் மாதிரி இருந்தது, டவர் எல்லாம் வச்சிருந்தது. சோ இதுதான் அந்த ரிங். முன்னாடி வந்து பார்க்க இப்படி இருக்கு, சைட்லயும் உங்களுக்கு ஃபுல்லா ஸ்டோன்ஸ் இருக்கு. இதுவும் வந்து அட்ஜஸ்டபிள் ரிங் தான். இது பார்த்தோன்னே வந்து ஐ ஃபெல் இன் லவ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து கேரட் லைன் போகும்போது இல்லைன்னா எங்க ஒரு கோல்டு ஷாப்பிங் போய் பல வருஷம் ஆச்சு. பட் ஆனால் போனப்பெல்லாம் வந்து வெட்டிங் ரிங்லாம் வந்து வெட்டிங் ரிங்னு இல்லை டைமண்ட் ரிங்லாம் நான் வந்து ஆசையா பார்ப்பேன். பட் ஆனால் எடுத்து அதை மாட்டி ட்ரை பண்ணி பார்க்க கூட எனக்கு வந்து மனசு இருக்காது. அப்போ வந்து ஏன்னா போட்டு பார்த்துட்டு ரொம்ப ஆசையாச்சுன்னா என்னால் வாங்கவும் முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். இது வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். இதுவும் அட்ஜஸ்டபிள்ன்றனால நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்ல பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கு, இந்த மாதிரி அந்த டவர் வச்சு இப்படிதான் இருக்கும். வெட்டிங் ரிங்கே வந்து இந்த மாதிரிதான் இருக்கும், அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு இதோட குவாலிட்டி வந்து இன்னும் எனக்கு சொல்ல தெரியல. ஸ்டோன்லாம் பாக்குறதுக்கு வந்து செம்ம கிளாஸியா இருக்கு. பட் ஆனா எனக்கு வந்து கலர் போகுமா அப்படி இப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. இப்பதான் வாங்கினதுனால ஐ திங்க் நான் எல்லாத்தையும் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பைசா வாபஸோட ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க கோட் PW30 அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா 30 ருபீஸ் வந்து போனஸ் கிடைக்கும். நீங்க வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்ட அப்புறம் அதுல வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த பிராண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சோ எந்த பிராண்ட் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து கிராப் டீல் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க வந்து எப்பயும் ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ற மாதிரியே பண்ணலாம். இதுவே வந்து நான் இன்னைக்கு வீடியோல காட்டியிருக்க ஐட்டம் ஏதோ நீங்க பாக்கணும் இல்ல செக் அவுட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பைசா வாபஸ் ஆப் டவுன்லோட் பண்ண அப்புறம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா அதை வந்து இந்த ஸ்பனாம செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இப்போ வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். நானும் எல்லா ஐட்டமையும் காட்டிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சினா வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.